சோ நம்ம வந்து இன்னைக்கு அந்த உமா மகேஸ்வரின்னு ஒரு பாடம் 16வது பாடம் போதினியில அது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் நிறுத்தினோம் அதாவது அந்த சத்துவம்ங்கிறது ஒண்ணு வருது அது என்னன்னு புரியல தேவர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு தேவரா அனுப்புறா ஃபர்ஸ்ட் வந்து அக்னியை அமிச்சார் அக்னி அமிச்ச உடனே ஒரு சின்ன ஒரு காஞ்சி போன புல்லை எடுத்து தூக்கி போடுறார் இதை எரி பார்ப்போம் அப்படிங்கிறாரு முடியல அதனால நாகம் சக்னோமி ஞாத்தம் கிம் ஏதத் சத்துவம் இது பிராக இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க என்னால முடியல அப்படின்னு அக்னி வந்து விடுறது அதுக்கப்புறம் தத வாயுர் வைக்ஷேபிஷ்டா தேவதா அது ரெண்டு படிக்கும் தேவதா தேவகணைஹி பிரார்த்தித்தோ மகதா விஸ்ரம்மேண தத்சத்வம் ஞாத்தும் ஜகாம யத்ரா அக்னி அக்னிஹி அக்ருதார்த்த ஆசீத் ததஹ ததஹனா தென் பிறகு வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா சோ இந்த வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா அப்படிங்கிறது வாயு வாயு அப்படிங்கிறது காத்து அதுக்குண்டான ஒரு தேவதை தேவகணைஹி பிரார்த்தித்தா தேவகணங்களினால் பிரார்த்திக்கப்பட்ட அந்த வாயுவானவர் மகதா விஸ்ரம்மேன ஒரு பெரிய ஒரு பரபரப்போடு கூட தத் சத்துவம் ஞாத்தும் அந்த சத்துவத்தை ஞாத்தும் அறிய வேண்டும் என்பதற்காக ஜகாம சென்றார் ஜகாமங்கிறது என்னது ஜகாமங்கிறது கம்மு தாத்தனுடைய லிட்டு ஜகாம ஜக்மதுகு ஜக்மு சரியா கச்சத்தி இருக்கோனோ அதனுடைய லிட்டு பாஸ்ட் டென்ஸ் எத்ர அங்க போனார் எத்ர அக்னிஹி அக்ருதார்த்தக ஆசீத் எத்ர அப்படின்னா எங்கு எங்குனா எங்கு எஸ்மின் காரியே இத்தியர்த்தா எந்த ஒரு காரியத்தில் அக்னியானவர் அக்ருதார்த்தக அப்படின்னா ஹூ வாஸ் அனேபிள் டு ஃபுல்ஃபில் த ஒர்க் செய்ய முடியாம இருந்த அந்த காரியத்தை அங்க வந்து இவர் சென்றார் அந்த இடத்துக்கு சரியா வாயு அஸ்மி சதா கதிஹ ஜகத் பிராண பிரபஞ்சன பிரபஞ்சன சேதி பிரார்த்திதஹ பிரதிதஹ இதி பிரம்மாவினால் கேட்கப்பட்டார் இத்த பிரத்தியம் அது சரியா கஹ துவம் இதி கஹங்கிறது அந்த விசர்க்கம் சகாரமாயிருக்கு கஹ துவம் பிளஸ் இதி பிராக சொல்லு வாயு அஸ்மி நான் வாயு சதா கதிஹி எனக்கு எப்பவுமே ஐ வில் ஆல்வேஸ் பி இன் அ மூவிங் இது ஜகத் பிராணக ஜகத்துக்கு நான் தான் உயிர் கொடுக்கிறவன் பிரபஞ்சனக அதே சமயத்துல அழிக்கக்கூடியவனும் கூட பிரதிதக பிரபஞ்சனக ச இதி பிரதிதக அழிக்கக்கூடியவன் என்றும் பிரதிதக ஐ அம் பாப்புலர்லி நோன் அஸ் சதாகதி ஒன் ஹூ த விண்ட் வந்து ஆல்வேஸ் ஹேஸ் அ மூமெண்ட் அதே சமயத்துல இட் கிவ்ஸ் லைஃப் டு த வேர்ல்ட் அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் டிஸ்ட்ராயிங் எவ்ரி திங் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் பிரம்மா வந்து திருப்பியும் கேட்டார் புனக பப்ரச்ச பிரச்சத்தியினுடைய லிட்டு லகாரம் பப்ரச்சங்கிறது சரியா கா தே சக்தி தே சக்தி கா தேனா உன்னுடைய தவதே தொம் யுவாம் யூயமோட சஷ்டி தவதே ஞாபகம் உன்னுடைய சக்திங்கிறது என்னது கீதிருஷி சா அது எந்த மாதிரி இது வாயு ஆக மதியேன வேகேன சர்வம் பிரகம்பித பிரகிம்பிதம் உட்சிப்தம் பிரக்ஷித்தம் ச பவேதிதி வாயுராக வாயு பிளஸ் ஆக வாயுராக வாயு சொல்லிட்டு என்ன அப்படின்னா மதியேன வேகேன என்னுடைய அந்த வேகத்தினால் சர்வம் பிரகம்பிதம் எல்லாம் வந்து ஆடும் நடுங்கும் உத்ஷிப்தம் கீழே இருக்கிறதெல்லாம் மேல கிளம்பும் பிரக்ஷிப்தம் மேலேந்து கீழே விழும் தூக்கி எரியப்படும் ச பவேதிதி சோ என்னோட காத்த நான் வீசினேனா என்ன வேணா ஆகும் மரங்கள்லாம் கம்பனமாகும் கீழே இருக்கிற
விஷயங்கள் பதார்த்தங்கள் மேல பறக்கும், மேலேந்து ஒண்ணு கீழே விழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது. அதான் ஸ்ருத்வா பிளஸ் இதம் ஸ்ருத்வேதம் ஸ்ருத்வேதம் பிரம்ம ததேவ துண சகலம் யதக்னி புறதஹ பிரக்ஷித்தம் வாயோஹ புறதஹ பக்ஷிப்த்ய அக்ஷிப்யதாம் க்ஷிப்யதாம் பிரகம்ப்யதாம் இத்யாஹ. சோ வந்து என்ன, இதம் ஸ்ருத்வா ஸ்ருத்வா பிளஸ் இதம் ஸ்ருத்வேதம் ஆ இ ஏ ஆயிருக்கு குணம் குணசந்தி. சோ ஸ்ருத்வா இதம் இதை கேட்டு விட்டு பிரம்மாவானவர் ததேவ திருணசகலம், திருணசகலம்னாலே உங்களுக்கு வந்து கல்லுன்னு அர்த்தம். இந்த இடத்துல திருணசகலம்னா அந்த அந்த கிராசனுடைய ஒரு துண்டுன்னு வச்சுக்கோங்க. அத வந்து எது எது அக்னேகே புறத்தக பிரக்ஷிப்தம், எந்த ஒரு திருணசகலமானது அக்னிக்கு முன்னாடி எரியப்பட்டதோ அது அக்னிக்கு முன்னாடி வச்சாரோ வாயோகோ புறத்தக பிரக்ஷிப்ய, அதே திருணசகலத்தை இந்த வாயுக்கு முன்னாடி வச்சு உத்கிஷிப்யதாம் பிரகம்பியதாம் இத்தியாக பறக்கப்படட்டும் இவைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிஷிப்யதாம் பிரகம்பியதாம் அப்படின்னு நடுங்கவை எல்லாத்தையும் அப்படின்னு இத்தியாக சொல்லிது. அப்புறம் பிரயத்தமானோ அபி பலாத்து ரொம்ப பலத்தோடு கூட யதமானோ அபி பிரயத்தமயத்துங்கிறது தான் தாத்துவங்க, யததேங்கிறது ஆத்மநேபதி பிரய பிராங்கிறது உபசர்க்கம், பிரயத்தமானோ அப்படிங்கறது உங்களுக்கு ஷானஸ் பிரத்தியத்துல இருக்கு சரியா. ரொம்ப பிரயத்தனம் பண்ணா பண்ண பொழுதிலும் கூட பிரயத்தமானஹா பிளஸ் அபி பிரயத்தமானோ அபி வாயு விசர்க்கம் சகாரமா எடுத்து அது திருணசகலம் சாலயுத்தும் அபி அசக்தா சரியா. ஒரு நிமிஷம் என்ன சொல்ற அந்த இடத்துல வாயு இந்த பதம் வேர்ட்ஸ பாருங்க, வாயு சாரி வாயு பிளஸ் தத்து திருண சகலம் இவ்வளவு வார்த்தை இருக்கு இதுல சரியா. அதுக்கப்புறம் சாலையிதும் பிளஸ் அபி பிளஸ் அசக்தா சேர்ந்து எழுதும் போது சால இது சரியா ஓகேவா கேடுதா. அதான் நெக்ஸ்ட் சோ வந்து எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாலும் கூட வாயு வாயுவானது தத் திருணசகலம் அந்த திருணத்தனுடைய அந்த கண்டத்தை சாலையுத்தும் ஆற்றத்துக்கூட தூக்கி எறியறது நடுங்க வைக்கிறது எல்லாம் அப்புறம் அதை மூவ் கூட பண்ண வைக்க முடியல. சாலையுத்தும் அப்படி அசக்தா அசக்தா சக்தகனா கேப்பபிள் அர்த்தம், அசக்தகனா இஸ் நாட் கேப்பபிள். சோ அதை ஆட்ட கூட முடியல அசக்தா பபூவ அந்த வாயு. அதுக்கப்புறம் சோ அபி சோ அபி லஜிதா புனராவர்த்த என்ன அப்படிங்கறத தெரியறதுக்கு எனக்கும் தெரியல அப்படின்னு போய் சொல்றது. சஹ அபி அப்படின்னா சஹ வாயுரபி லஜ்ஜிதஹ வெக்கத்தோடு கூட புனராவர்த்திய அப்படின்னா திரும்பி வந்துச்சு சுஹ்ருதஹ தேவானு பிரதி ஊச்சே ஊச்சே தன்னுடைய ஃப்ரெண்டான அந்த தேவர்களை பார்த்து ஊச்சே பிரதி பிளஸ் ஊச்சே பிரத்யூச்சே ஊச்சேங்கிறது புரு தாத்து அதனுடைய ஆப்பனைய பதி ஊச்சே ஊச்சாதே ஊச்சிரே அப்படின்னு ஃபார்ம் வரும்.
சொல்லிட்டு என்ன அப்படின்னா, ந அகம் சக்தஹ அஸ்மி, அகம் ந சக்தஹ அஸ்மி, ஐ எம் நாட் ஃபிட் இனஃப் ஞாதும் டு நோ எத கிம் தத் சத்வம் இதி, கிம் தத் சத்வம் இதி ஞாதும், அது அந்த சத்வம் என்னவென்று தெரிந்து கொள்ள அகம் ந சக்தஹ அஸ்மி, ஐ எம் நாட் கேபபிள். புரியுறதா? எப்படி வந்து அக்னியால ஒண்ணும் பண்ண முடியலையோ, என்னாலையும் அது ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அடுத்தது அந்ததஹ சர்வே தேவகணாஹ தேவேந்திரம் பிரார்த்தயாமாசு. அந்ததஹ சர்வே தேவகணாஹ, எல்லா தேவகணங்களும் தேவேந்திரம் பிரார்த்தயாமாசு, அந்த தேவேந்திரனை போய் வந்து எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணிண்டா, பிரார்த்தனை பண்ணிண்டா. சரியா? சஹாபி தத் விசித்திரம் சத்வம் ஞாதும் யதா அகச்சத் ததா பிரம்மா திரோஹதி திரோஹிதா மபூத். வந்து என்ன அப்படின்னா, சஹாபி அந்த இந்திரனும் கூட தத் விசித்திரம் சத்துவம், விசித்திரம்னா யாருக்குமே அறியப்படாத அந்த சத்துவத்தை ஞாதும், எதா அகச்சது எப்ப போனானோ அப்போ ததா பிரம்மா திரோஹிதம் அபூத்து, அப்படியே அப்படியே அவர் மறைஞ்சு போயிட்டார். ஹி வானிஷ்ட், திரோஹிதம்னா. சரியா? அபூத்து அப்படிங்கிறது பூதாதுவினுடைய லுங்கு, பாஸ்ட். சரியா? அப்புறம் தத்ஸ்தானே சர்வ பரண பூஷிதா காசித் ஸ்ரீமூர்த்தி சாக்ஷாத்கிருதா மயாமி மயாமி சாக்ஷாத்கிருதா ஃபுல் ஸ்டாப். தத்ஸ்தானே, அந்த இடத்துல சர்வ ஆபரண பூஷிதா, சர்வாபரண பூஷிதா, ஆபரணம்னா ஆர்னமெண்ட்ஸ், சர்வாபரணம்னா எல்லா ஆர்னமெண்ட்ஸ்னாலும் அலங்காரம் செய்யப்பட்ட பூஷிதாங்கிறது இத்த பிரத்தியத்துல இருக்கு. காட்சித்து ஏதோ ஒரு ஸ்திரீ மூர்த்தி, ஸ்திரீனுடைய ஒரு மூர்த்தி, ஒரு ஆகாரம், சாட்சாத் கிருதா சாட்சாத்காரம் பண்ணப்பட்டது. சோ ஹீ சா அ லேடி, ஒரு ஸ்திரீனுடைய ஆகாரம் விச் வாஸ் கம்ப்ளீட்லி டெக்கரேட்டட் வித் ஆர்னமெண்ட்ஸ். அத பார்த்தான் என்ன மாயா விமாம் அத்புதம் விசித்ய தேவேந்திர தீரஸ்வபாவேன தாமேவ பிரபச்ச பப்ரச்ச தேவி கிம் தத்ஸத்வம் யதி. ஒரு நிமிஷம் இருக்கும். என்ன அப்படின்னா, மாயாம் இமாம், சரியா? அந்த மாயாம் இமாம் அப்புறம் என்ன இருக்கு? அத்புதம், அத்புதம். சரி, மாயாம் இமாம் அத்புதம். சரியா? மாயாம் இமாம் அத்புதம் இதாங்க இருக்கு. நெக்ஸ்ட் மாயாம் இமாம் அத்புதாம் விசிந்திய, இந்த இவ வந்து ஏதோ ஒரு மாய மாயா ஸ்வரூபம் இமாம், இவளை ரொம்ப அத்புதம், ரொம்ப ஒரு சமத்காரத்தை ஆச்சரியத்தை கொடுக்கிற வ அப்படின்னு விசிந்திய தெரிந்து கொண்டு யோசித்து விட்டு தேவேந்திரன் ஆனவன் தீரஸ்வபாவேன ஒரு தைரியத்தோடு கூட தாமேவ பிரச்ச அவளை பார்த்தே கேட்டான், என்ன தேவி கிம் தத்ஸத்வம் யதிரோஹிதம் முன்னாடி ஒரு இத்து இருக்கு பாருங்க, தெரியறதா? அது வந்து எத்திரோஹிதம் ஸ்தானோ அத்ர பவதி அத்ர ஸ்தானே அத்ர பவதி த்ருக் கோச்சரா அசி. சரியா? தேவி கிம் தத் சத்வம், இந்த சத்துவங்கிறது என்னது, எது திரோஹிதம் எப்படி மறைஞ்சு விடுதே, எஸ்யச்சானே எந்த சத்துவத்தினுடைய, எஸ்யனா தத் சத்வசிய ஸ்தானே இடத்தில் அத்ர இங்கு பவதி நீ திருக்கோச்சரா அசி, திருக்குனா பார்வை சைட்டு, அதுக்கு கோச்சரம்னா கண்ணுக்கு விஷயமாக நீ ஆற, இந்த இடத்துல அந்த சத்துவம் இருந்ததோ நான் வரும்பொழுது அந்த சத்துவம் காணாம விழுத்து அந்த சத்துவத்தினுடைய ஸ்தானத்துல I am able to see you. அப்படின்னு கேக்குறது. சோ அந்த சத்துவம் என்ன ஆச்சு, அது எங்க போச்சு அப்படின்னு கேக்குறான் இந்திரன். சரியா? சா தமேவமாக, தமேவமாக ததேவ பிரம்மா அல்ப
मिति मति अगम्यम अगम्यम अविज्ञेयम् அந்த பிரம்மா வந்து என்னன்னா அல்பமதீனாம், அல்பம் அப்படின்னாலே கொஞ்சம்னு அர்த்தம், சொல்பம்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல சொல்ற அல்பம் இல்ல, அல்பம்னா கொஞ்சம்னு அர்த்தம், குறைச்சல் புத்தி இருக்கிற மதீனா புத்தி இல்லையா, மதி சப்தம் படிச்சிருக்கோம் இல்லையா. சோ அல்பங்கிறது ஒரு சப்தம் இங்க, மதீனாம்ங்கிறது சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு. அகம்யம் அவிக்ஞேயம் புரியுறதா, அல்பமதீனாம் ஒரு நிமிஷம் பாருங்க, அல்ப ஒரு வார்த்தை, மதீனாம் ஒரு வார்த்தை, அகம்யம் அகம்யம், அப்புறம் அவிக்ஞேயம் சரியா. ஓகே, அவிக்ஞேயம் அல்ப மதீனாம் அகம்யம் அவிக்ஞேயம், நாலு பதம் இருக்கு இதுல. ஓகே, அப்புறம் சோ வந்து என்ன அப்படின்னா, குறைச்சல் புத்தி இருக்கிறவாளுக்கு அவளால இதை அறிய முடியாது. மதீனாம் அகம்யம் இட் கெனாட் பி ரீச்ட் அண்ட் அவிக்ஞேயம் கெனாட் பி அண்டர்ஸ்டுட் காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியாது. தாத்தா படிங்க. பிரம்மண ஏவ யூயம் ராட்சசான் விஜித்ய விஜயினா சமபவத சமபவத இதி. அதனாலேயே என்னன்னா, பிரம்மணஹ ஏவ யூயம் ராட்சசான் விஜித்ய, பிரம்மாதான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ராட்சசர்களை வென்று உங்களுக்கு வந்து விஜயத்தை கொடுத்தார். நீங்க அவர் மூலமாதான், பிரம்மா கிட்ட இருந்துதான் நீங்க வந்து ராட்சசர்களை வந்து வென் பண்ண முடிஞ்சது. ஆனா என்ன அப்படின்னா, இந்திரஹ சொல்லுங்க, இந்திரஹ இந்திரஹ ததித்யம் விஜ்ஞாய கத்ய ஆகத்ய விஜ்ஞான ஆகத்ய தேவான் பிராஹ ந பரீட்சித்தும் எத எத சமாகம் எது அஸ்மாகம் அஸ்மாகம் புறத பிராதுர்பூத பிரூதம் சர்வஜ்ஞம் சர்வசக்தம் காரணம் செய்தி. இந்திரஹ தத் இத்தம், இந்திரஹ பிளஸ் தத் பிளஸ் இத்தம் மூணு இருக்கு பார்த்தோம் இங்க. இந்திரஸ்ததித்தம் விஜ்ஞாய, இந்திரஹ தத் இத்தம் விஜ்ஞாய, இவ்வாறாக அறிந்து கொண்டு சரியா, லெப் விஜ்ஞாயங்கிறது ஆகத்திய திரும்பி வந்து தேவானு பிராக தேவர்களை கேட்டான். என்ன தேவர்களை இடத்துல சொன்னா, நக பரீட்சித்தும் நம்மள பரீட்சா பண்றதுக்கோசரம், எது அஸ்மாக்கம் புறத்தக பிராதுர்பூதம் தத் பிரம்ம, நம்மளை பரீட்சை பண்றதுக்கோசரம் நமக்கு முன்னாடி புறத்தகான ஃப்ரெண்ட்ல பிராதுர்பூதம் உண்டானவர் யாரு அப்படின்னா, அது அதுதான் பிரம்மா. அவர்தான் சர்வஜ்ஞம், சர்வஜ்ஞா அப்படின்னாலே சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா, எல்லாத்தையும் அறிந்தவர், சர்வசக்தம் பலவிதமான சக்திய ஓட உட்பட்டவர். சர்வம் சர்வசக்தம்னா கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனி திங், சர்வ காரணம் எல்லாத்துக்கும் காரணபூதமாக இருக்கிற அந்த பிரம்மா, அவரு தான் நம்மளை வந்து பரீட்சை பண்றதுக்கோசரம் ஒரு சத்துவ பிரதான ரூபத்துல வந்திருக்கார். புரியுறதா? ஏன்னா தேவர்கள் வந்து they did not realize that they were able to win the தானவா the ராட்சசாஸ் due to the blessings of their பிரம்மா. அவ வந்து அதை மறந்துட்டும் தானே அச்சீவ் பண்ணிட்டோன்னு ஒரு கர்வாந்தத்துல இருந்தா, சோ அந்த கர்வத்தை வந்து அவளுக்கு வந்து கர்வத்தினால அவ வந்து அந்த இக்னரன்ஸ வந்து ரிமூவ் பண்றதுக்கோசரம் பிரம்மா இந்த மாதிரி அவருக்கு ஒரு பரீட்சை வச்சா. புரியுதா? ததா தேவாஹ நிஜ கர்வந்தானாம் ததாம் விசிந்த்ய லஜ்ஜிதாஹ பரஸ்மின் பிரம்மாணி ஸ்ரத்தாம் விதாய வினீதா பபூஹு. ததா தேவாக, அப்பொழுது தேவர்கள் நிஜ கர்வ அந்ததா, நிஜம்னா தன்னுடைய ஸ்வஸ்தியன்னு அர்த்தம், கர்வனா அரகன்ஸ், அதனால அந்ததாம் பிளைண்ட் ஆக்கப்பட்ட அதை விசிந்திய யோசித்து விட்டு லஜ்ஜிதாக ரொம்ப வெட்கத்துக்கு உட்பட்டார்கள். பரஸ்மின் பிரம்மணி ஸ்ரத்தாம் விதாய, அதுக்கப்புறம் பிரம்மாவினிடத்தில் ஸ்ரத்தாம் ஸ்ரத்தையை நம்பிக்கையை விதாய வைத்து வினீதாக ரொம்ப ஒரு பணிவோட இருந்தா, தே பிகேம் ஹம்பிள்.
சரியா? அப்புறம் இது ஏவம் கதையன் ருஷி கதையன் ருஷிஹி எஸ் எஸ் சத்யம் அனந்தம் அனந்தம் ஞானந்தமயம் ச பவதி ததேவ ந கேனோ அபி பிரகாரேண பிரச்சோதயதி பிரவர்த்தயதி சர்வஸ்யம் ச காரணம் பவதி. இது ஏவம் கதையன் ரிஷி, ரிஷியானவர் இது ஏவம் இவ்வாறாக சொல்லிக்கொண்டே, கதையன்னுங்கிறது சத்ருல இருக்கு, ரிஷிஹி ரிஷியானவர் எது சத்தியம், எது சத்ஸ்வரூபமோ அனந்தம், அதுக்கு வந்து எண்டு எண்டு கிடையாது சரியா? அந்தஹானா எண்டு, அனந்தம்னா எண்ட்லெஸ், ஞானானந்தம் ஞான ஞானஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமாக ஞானானந்தமயமாக எது இருக்கோ ததேவ நக கேனாபி பிரகாரேன, அதேதான் அந்த அந்த சத்ஸ்வரூபம் தான் நக நம்பளை அஸ்மானுன்னு அர்த்தம் சரியா? கேனாபி பிரகாரேன ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சோதயதி தூண்டுவிக்கிறது, பிரவர்த்தயதி செய்யும்படி செய்கிறது, சர்வசேச்ச காரணம் பவதி உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. புரியுதா? ஏன்னா ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு குரு சிஷ்யாவோட கூட்டத்தினாலதான ஆரம்பிச்சது, அவர் தானே இந்த கதையை சொல்றார். புரியுறதா? சோ அது அந்த மாதிரி ஏதோ ஒரு சத்தியம்தான் அனந்தம் ஞானானந்தமய ரூபமாக இருந்துட்டு எல்லாரையும் தூண்டு வைக்கிறது, காரியத்துல ஈடுபட செய்யறது, எல்லாத்துக்கும் காரணமாகவும் இருக்கிறது. அவிஜ்ஞாயதம் படிங்க. அகம் கரோமி அவிஜ்ஞாயதம் அஹம் கரோமி அஹ கரோமி இயம் மே சக்தி ஹி ஈதுருஷி தாதுருஷி மமேதம் ததேத் ததேத் இதி அஹங்காரம் மம கார அஹங்கார மம கார கர்வேண அந்த ந ஜ்ஞாதும் சக்னோதி தத் பிரம்மா இதி உபநிஷத்தம் அவிஜ்ஞாய இதம் இதம் அவிஜ்ஞாய ஞாத்வா அப்படின்னா அறிந்து கொண்டேன்னு அர்த்தம். அவிஜ்ஞாயங்கிறது அவிஜ்ஞாய அப்படின்னா ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். அவிஜ்ஞாயங்கிறது அதுக்கு ஆப்போசிட், வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் லெப்பில் இருக்கு. இதை அறிந்து கொள்ளாமல் இதம் அகம் இதம் கரோமி, அகம்னா நானு, இதம்னா இதை, இதம் இமே இமானி இதம் இமே இமானி, நான் இதை கரோமி செய்கிறேன். இயம் மே சக்திஹி இது மேனா மம, மமமே ஆவயோகோனோ அஸ்மாக்கம் நக அஸ்மத் சப்தம். இயம் மே சக்திஹி இது என்னுடைய சக்தி என்று, ஈதிருஷி இந்த மாதிரி எனக்கு ஒரு சக்தி இருக்கு, தாதிருஷி மம இதம் அந்த மாதிரி எனக்கு என்னுடையது இது என்று, தத்து ஏத்தத்து இது அது இதுன்னு எல்லாத்தையும் நம்ம வந்து என்னுடையது நான் செய்யறேன் இது என்னுடைய சக்தி அப்படின்னு அகங்கார மமகார கர்வேன அந்த அகங்காரா அப்படின்னா அகம் கரோ கரோமி அதான் அகங்காரம், நான் செய்யறேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்றமோ அதான் அகங்காரம். மமகாரம்ங்கிறது என்ன, இது என்னுடையது, இந்த புக்கு எந்து இந்த புடவை எந்துன்னு ஒரு மமகாரம் இருக்கு பாருங்க. அப்புறம் அந்த ஒர்க்கை முடிச்ச உடனே நான் பண்ண ஒர்க் அது அப்படின்னு சொல்றோமோனோ அந்த மமகார கர்வேன அந்த அகங்காரம் மமகாரம் இந்த ரெண்டுத்தினுடைய கர்வத்தினாலும் அந்த பிளைண்ட் ஆக்கப்பட்ட ஞாதும் சக்னோதி தத் பிரம்ம, யாவன் ஒருவன் இதை தெரிஞ்சுக்காம நான் செஞ்சேன் இது என்னுடைய சக்தி இது திஸ் பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அகங்காரத்தையோடையும் மமகாரங்கிற ஒரு கர்வத்தோட இருந்தானா அவனால இந்த பிரம்மாவை அறிந்து கொள்ள முடியாது, பிரம்மனை அறிந்து கொள்ள முடியாது. ஞாதும் சக்னோதி தத் பிரம்ம இதி உபனிஷத் அர்த்தம் உபசஞ்சகார. சோ இந்த மாதிரி அந்த உபனிஷத் அர்த்தத்தை உபசஞ்சகார அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுன்னு அர்த்தம். என்ன இந்த சஞ்சகார அப்படிங்கறது உங்களுக்கு என்ன அப்படின்னா உப சம் பிளஸ் ஹிரு அப்படிங்கிற ஒரு தாத்து, ஹிருங்கிறது ஹரதி ஹரதக ஹரந்தி அதனுடைய லிட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஜஹாரன்னு வரும். அந்த ஜஹாரக்கு முன்னாடி நீங்க உப சம்முங்கிற ரெண்டு உபசர்க்கம் சேர்த்திருக்கா அதான் உபசஞ்சஹார சரியா?
இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். குருபதிஷ்டம் படிங்க. குருபதிஷ்டம் இமம் அர்த்தம், இமம் அர்த்தம், இமம் அர்த்தம் சிந்தயந்தஹ சிஷ்யாஹ கத சந்தேஹ சந்தேஹ பூத்வா பராம் பராம் திருப்தி திருப்திம் அகமம். குருபதிஷ்டம், குரு பிளஸ் உபதிஷ்டம், குருபதிஷ்டம் என்ன சந்தி? சவர்ண, சவர்ண தீர்க்க சந்தி. குருபதிஷ்டம், குருவினால் உபதேசம் பண்ணப்பட்ட இமம் அர்த்தம், இந்த அர்த்தத்தை இந்த விஷயத்தை சிந்தையந்தா சிஷ்யாக சிந்தித்து கொண்டு இருக்கின்ற சிஷ்ய கோட்டிகள். சிந்தையந்தகாங்கிறது சத்ருல இருக்கு, சிஷ்யாக அட்ஜெக்டிவா போறது. மேலும் அதுக்கு அட்ஜெக்டிவ் சிஷ்யாக கத சந்தேகா அப்படின்னா போக்கடிக்கப்பட்ட சந்தேகத்தோடு இருக்கின்ற சிஷ்யாக. ஒன் ஹூஸ் டவுட்ஸ் வேர் கிளியர்ட் பூத்வா இருந்து கொண்டு பராம் திருப்திம் அகவன்னு. பெரிய ஒரு திருப்தினா பெரிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் சொல்றோம் இல்லையா, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், அதை அடைகிறார்கள். அகமத் அகமதாம் அகமன் லுங்கு கம்மு தாத்துனுடைய லுங்கு பாஸ்டன்ஸ். அதுதான் இந்த உமா மகேஸ்வரிங்கிற ஒரு கதை இல்லையா. சரியா இருக்கா?